சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் சிட்டிலேயே பிரபலமான காலேஜாக இருந்தது. ஆனால் அந்த காலேஜை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டதால் அந்த காலேஜை மூட வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் காலப்போக்கில் அது பாழடைஞ்ச கட்டிடமாக மாறிடுச்சு. அதோடவே அந்த கட்டிடத்துக்கிட்ட விசித்திரமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த கட்டிடத்துக்கிட்ட நடக்கிற திடீர் மரணங்களால் ஜனங்க எல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பொண்ணு தன்னோட பெட் டாகை வாக்கிங்க்கு கூட்டிட்டு போனா. அப்பதான், லூட்டோ அட இரு, எங்க போற? உஃப், அந்த பெட் டாக் தன்னோட டாக் செயின்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டு பாழடைஞ்ச மெடிக்கல் காலேஜ்குள்ள வந்துருச்சு. அந்த பொண்ணும் டாகை கூப்பிட்டுக்கிட்டே காலேஜ்குள்ள வந்துட்டா. அந்த இடமே இருட்டா இருந்தது. லூட்டோ, லூட்டோ, கம் ஹியர். அந்த பொண்ணு தன்னோட மொபைல் டார்ச் ஆன் பண்ணினதுமே ரொம்ப கொடூரமாக இருக்கிற சில பேர் லூட்டோவை கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியல. இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் பலமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸிக்காரன் ஒரு பேசஞ்சரை கூட்டிக்கிட்டு அந்த வழியாக போயிட்டு இருந்தான். இந்த மாதிரி புயல் மழை இப்போ தான் நான் பார்க்குறேன். இது நகரத்தையே முழுங்க வச்சிரு போலியே. நீங்கள் சரியாக சொன்னீங்க சார், இந்த மாதிரி மழையை நானும் பார்த்ததே இல்லை. வண்டியோட நாலு டயரும் தண்ணியில் முழுங்கிருச்சு. வண்டியை சைடில் போடணும் போல. ஆஹா, வண்டியை சைடில் கொஞ்சம் போடு, மழை கொஞ்சம் விட்டதும் நம்ம போகலாம். டாக்ஸி டிரைவர் தன்னோட டாக்ஸியை அந்த பாழடைஞ்ச காலேஜ் பில்டிங் கிட்ட நிப்பாட்டினான். உடனே அவங்க ரெண்டு பேரும் டாக்ஸிலிருந்து இறங்கி அந்த பாழடைஞ்ச பில்டிங்குள்ளே போனாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு கார்ட் தென்பட்டான். மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பேசஞ்சரும் டாக்ஸி டிரைவரும் கார்டு கூடவே அந்த பாழடைஞ்ச காலேஜ் பில்டிங்குள்ளே போனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே டாக்ஸி டிரைவர் அப்புறம் பேசஞ்சரோட பயங்கரமான கதறல் அந்த பில்டிங்லேருந்து ஒழிச்சது. காலம் போக போக அந்த இடத்துல மனுஷங்க மறைஞ்சு போகிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு காலையில் கூட அந்த பழைய மெடிக்கல் காலேஜ் பில்டிங்லேருந்து ரெண்டு டெட் பாடிஸை ரிகவர் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தாங்க. நிர்வாகம் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீரஜுங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பில்டிங்குள்ளே ராத்திரி நேரத்தில் போனான். இன்றைக்கி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறேன் இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது. இதை பார்த்து பயந்து ஜனங்க இதுக்கிட்ட வர்றதுக்கும் பயப்படுறாங்க. டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அந்த பாழடைஞ்ச பில்டிங்குள்ளே போனான். அப்போ தான் யாரதோ ஒரு குரல் அவனை அதிர்ச்சி அடைய வச்சது. ஏய், எங்கடா போகிற? அட, சத்தம் இங்கிருந்து வருது. இந்த ராத்திரியில் என்ன தவிர யார் இருப்பாங்க? நீரஜ் பின்னாடி திரும்பி பார்த்தான். அவன் பின்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தான். அட கார்டு சார், நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா? இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நீயும் போயிரு. எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் ஒரு ரிப்போர்ட்டர், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்களா இங்கே என்ன அப்படி நடக்குது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட இதுக்குள்ளே வந்தாகணும். ஆ, கண்டிப்பாக. இங்கே உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல? நீரஜ் கார்டை பின் தொடர்ந்துக்கிட்டே அந்த பில்டிங்குள்ளே போனான். கார்டு ஒரு பெரிய காரிடார் வழியாக போய் அந்த பில்டிங்க்கு நடுவில் இருக்கிற ஹாலோட ஒரு கதவு கிட்ட நின்னுட்டான். அட, இது என்ன இடம்? இங்கே என்ன இருக்கு கார்டு சார்? அட, இந்த கார்டு எங்கே போனாங்க? நீரஜ் அக்கம் பக்கத்தில் டார்ச் லைட்டை போட்டு பார்த்தான். ஆனால் அந்த கார்டு அங்கே இல்லை. என்னடா இந்த கார்டு, சொல்லாமல் போயிட்டாங்களே. ஆமாம், இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நீரஜ் அந்த கதவை திறந்து உள்ள போனதுமே அந்த கதவு வெளியிலிருந்து லாக் ஆயிடுச்சு. யார் அது கதவு முடிந்தது? வெளியே யாரு? கதவை திறங்க, திறங்க கதவை. நீரஜ் அத்தனை வாட்டி கத்தினதுக்கு அப்புறம் கூட அந்த கதவு திறக்கவே இல்லை. நீரஜ் டார்ச் லைட்டை போட்டுக்கிட்டு அந்த ரூம்குள்ள பார்த்தான். அங்கே ஒரு ஹால் இருக்கிறத பார்த்தான். அதோட சிவர்களுக்கு ஒட்டி இருந்த கட்டில்கள் மேலே நிறைய பூணங்கள் இருந்தது. ஓ காட், இது பிணாரை போல. ஆனால் இது இடிபாடாக இருக்கு. இங்கே பணம் எப்படி வந்துச்சு? அப்போ தான் திடீர்னு நீரஜோட டார்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நாலாம் பக்கமும் இருட்டாக இருந்தது. நீரஜோட இதய துடிப்பு வேகமாயிடுச்சு.
திடீர்னு அந்த ரூமில் இருக்கிற லைட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்தது. நீரஜோட கண்களுக்கு கடைசி பெட்டில் யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி தென்பட்டது. யாருங்க சொல்லுங்க. நீரஜ் அந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற லைட் வெளிச்சத்தில் முன்னாடி போய் பார்த்தான். அங்கே ஒரு பொணம் இருந்தது. அதோட மூஞ்சி வெட்டப்பட்டு இருந்தது. அப்புறம் அந்த பொணம் தன்னோட வெட்டப்பட்ட தலையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. நீரஜ் அந்த கதவை நோக்கி ஓடினான். ஆனா அவன் யாரையோ மோதிக்கிட்டு விழுந்துட்டான். நீரஜோட காலுக்கு ஒரு பொணம் தடுக்கினதுனால விழுந்துட்டான். அதோட ரெண்டு கண்களும் வெளியெடுக்கப்பட்டிருந்தது. அதோட மூஞ்சில ஒரு புன்னகையும் இருந்தது. நான் மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க கதவை துறங்க. அப்போதான் அந்த அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கிற லைட் வெளிச்சத்துல எந்த செக்யூரிட்டி கார்டு அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தானோ அதே செக்யூரிட்டி கார்டு அங்க நின்னுட்டு இருந்தான். கார்ட் சார், என்ன காப்பாத்துங்க, இங்க பேய் இருக்கு, இங்க பேய் இருக்கு. நீங்க எங்க போனீங்க, உள்ள எப்படி வந்தீங்க, கதவு மூடப்பட்டு இருந்துச்சுல. ஆனா நீரஜ்க்கு இதுக்கான பதில சொல்லாம கார்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அடுத்த நொடியிலேயே நீரஜ் ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தான். அந்த மார்ச்சுரியில் இருக்கிற எல்லா டெட் பாடிஸும் நீரஜ நாலாம் பக்கமாகவும் சுற்றி மூத்திட்டு அந்த கார்டோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புரியுதா, இந்த ஹாலில் உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆளுனா நீ தான். நானும் ஒரு தடவை இங்கே வந்து பலி ஆயிட்டேன், இன்னைக்கு நீ. என்ன போக விடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன். இவங்க கூட யாருக்கும் ஒண்ணுமே பண்ணலையே. இங்க காலேஜ் இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தவங்களோட பணத்தை இங்க எடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த பணங்களை மனசாட்சியே இல்லாம வெட்டி வெட்டி பார்ப்பாங்க. அவங்க செத்தாலும் கூட அவங்க பணத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க ஆன்மா எல்லாம் இங்கதான் இருக்கும். இங்க வர ஒவ்வொரு மனுஷங்களை இவங்க சும்மாவே விட மாட்டாங்க. இல்ல இல்ல, என்ன விட்டுருங்க, என்ன போக விடுங்க, நான் போயிடுறேன். பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லா டெட் பாடிஸும் நீரஜ் மேல பாஞ்சு விழுந்தது. காப்பாத்துங்க. அப்புறம் அவனை துண்டு துண்டா வெட்டினாங்க. இப்போ நீரஜோட ஆன்மாவும் அவங்க கூட நின்னுட்டு இருந்தது. அது தன்னோட வெட்டப்பட்ட பணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. நீரஜும் அந்த பேய் காலேஜில் இருக்கிற பணங்களுக்கு பலியாயிட்டான்.